நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை கொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நற்றுணையாவது நம் சிவாயுமே தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவா போற்றி. கஞ்சமலை சித்தர் என்று சொல்லக்கூடிய காளிங்கநாத சித்தரை பற்றி இப்போது பார்ப்போம். காளிங்கநாதர் எனப்படும் கஞ்சமலை சித்தர் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். சேலம் மாவட்டத்திலேயே ஜீவசமாதி அடைந்தவர். இவருடைய வரலாறு மிகவும் போற்றத்தக்கது. இவருடைய வரலாற்றை பார்ப்போம். நுணுக்கமான நுட்பமான இந்த நூலில் காளிங்கநாதரின் பிறப்பை கூறுகிறேன். அவர் சித்திரை மாதம் அசூனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர். உலக குருவாக பிறந்த பெருமையுடையவர் அவர். காற்றின் அச்சமாக உலகில் தோன்றியவர் காளிங்கநாதர். கால் காற்று, அங்கி மேலாடை. காளிங்கநாதர் மயன் என்ற வேதச்சரின் ஜாதியை சேர்ந்தவர். அவருடைய சீடர்களின் தலைமுறை பத்தாகும். எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லியிருக்கிறேன். புகழ்பெற்ற முனிவராகிய காளிங்கநாதர் உலகில் வெகு காலமாக இருப்பவர். மூன்று தலைமுறை அவர் மண்ணுக்குள் சமாதியில் இருந்துவிட்டு மீண்டும் வெற்றியோடு வெளிவந்த சித்தராவார். அவர் தம் வாயில் குளிகையை அடக்கி கொண்டு சீன தேசம் சென்றவர். காளிங்கநாதர் சிறப்போடு சீன தேசம் சென்று கடும் தவத்தால் இயம்மனுடைய அருளை பெற்று சமாதியில் இறங்கி மண்ணுக்குள் இருந்து கொண்டே அவ்வப்போது அசரீரி வாக்கியின் மூலம் சீனத்து ஞானிகளோடு உரையாடியும் நேரில் சென்று தரிசனம் கொடுத்தும் சித்துக்கள் செய்தவர். பெருநூலில் கண்டபடி காளிங்கநாதர் 3000 ஆண்டுகள் உலகில் வாழ்ந்து சமாதி முகம் சென்றவர். இவர் இயற்றிய நூல்கள் காளிங்கநாதர் உபதேச ஞானம் 34, காளிங்கநாதர் ஞான சூத்திரம், காளிங்கநாதர் ஞான வித்து ரகசியம், காளிங்கநாதர் இந்திரஜால ஞானம், காளிங்கநாதர் ஞான பூஜா விதி, காளிங்கநாதர் கற்ப விதி. இந்த நூல்களிலிருந்து ஞான மார்க்கம் பற்றிய சில பாடல்களை காண்போம். பதியான கமலம் என கூறப்படுவது சிறசிலுள்ள உச்சிக்குழி தொடங்கி உள்ளாக்கு வரை நீண்டுள்ள பிரம்ம மரந்திரத்தினுள்ள அமைந்திருப்பதாகும். பிரமரந்திரத்தின் பாதமாகிய ஆங்கேய முதல் உச்சிக்குழி வரை நன்றாய் பார்த்து விதியான எழுந்து எனும் சூக்கும சரீரத்தை ஞான கண்ணால் பார்ப்பதற்கு, அதாவது குருவின் சொற்படி மெய்ஞான தீபத்திடம் வேண்டிக் கொண்டு மோட்சத்திற்கு ஆதாரமான சுழுமுனையில் நிற்பதற்கு இடக்கலையை திங்களையில் சேர்த்து மகத்தான ஞான தத்துவம் செய்வாயாக என்று கூறியிருக்கிறார். சதுரகிரி மலையின் மீது மகாலிங்கர் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் ஒப்பிட்டு கூற முடியாத பல வினோதங்கள் உள்ளன. மலையில் கோடிக்கணக்கான மூலிகைகள் உள்ளன. மலை மேலுள்ள மகாலிங்கரின் மகத்துவத்தை விளக்க இயலாது. உலகில் எந்த மலையையும் சதுரகிரிக்கு மலைக்கு ஒப்பாகாது. சொல்லதற்கரிய கவிளை மலை இது என்றே கூறலாம். இமயமலை அணுவளவும் இதற்கு ஈடாகாது என்ற உண்மையை நந்திதேவர் எடுத்துரைத்தார். தன்னுடைய சூக்ம சரீரத்தை தானே அறிந்த பின்னர் தலைவன் என்ற மூலகுருவாகிய ஜீவஸ்வரூபத்தை அறிய வேண்டும். என்னை பார்த்தால் உன்னுடைய சூக்ம சரீரத்தை பார்க்கலாம் என்று கூறி எதிர்த்து வரும் இடக்கலையை நிறுத்தி பார்ப்பாயாக. புத்தியற்ற உலக மக்கள் பொன்னை புதைத்து வைத்து செத்தார்கள். தம்முடைய சூக்கும சரீரத்தை தாமே அறியாத உலக மக்கள் சாத்திரத்தை அடையாத மடையராவர். காமப்பால் சோமப்பால் காணற்பால் எனும் உப்பாலை அறிய வேண்டும். சூரியக்கலை சந்திரக்கலை சுழுமுனையை பார்க்க வேண்டும். வாசியில் ஏறி கற்பூர தீபமாகிய ஜீவனை காண வேண்டும். வேதாந்த சாத்திரங்களை பார்த்து மேலான மதியமுதம் கொள்ள வேண்டும். பல நூல்களை பார்த்ததாலும், அதாவது குருவின் மூலம் நுணுக்கம் அறிந்து அறிவுபூர்வமாக நிற்பாயாக என்று கூறியிருக்கிறார். இவருடைய ஆசிரமம் சதுரகிரி மகாலிங்கர் ஆலயத்திற்கு தெற்கு பக்கமுள்ள சித்தகிரி மலைச்சரிவில் காளிங்கநாதர் குகை இருக்கின்றது. அதாவது காளிங்கநாதருடைய சீடர்களில் ஒருவர் போகர். போகருக்கு இவர் குருவாக இருந்திருக்கிறார். கஞ்சமலை சித்தர் என்று சொல்லக்கூடிய காளிங்கநாதர் சேலத்தில் ஜீவசமாதி அடைந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. சித்தர் கோவிலில் இன்றும் இவருடைய ஜீவசமாதியினை காணலாம். நன்றி, வணக்கம்.